Praise the Lord. Welcome to Jesus Tuition. Dear student, இன்னைக்கு பேசிக் சம்ல fraction additions பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல 3 types இருக்கு. சோ அதங்க எழுதி இருக்க. இப்போ ஒவ்வொன்னா எப்படி இத சால்வ் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். இப்போ first oneல பாருங்க 1/2 plus 2/2 னு கொடுத்திருக்காங்க. சோ இத எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படினா இப்போ இந்த denominator ரெண்டையும் நம்ம கவனிக்கணும். இப்போ இது numerator இது denominator. இப்போ இந்த denominator எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சோ இது ரெண்டும் சேமா இருந்தது அப்படினா நம்ம என்ன செய்யணும்னா இந்த ரெண்டு 2ல ஒரு 2-வை காமனா நம்ம எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து மேல இருக்கக்கூடிய numerator அப்படியே எழுதிக்கிங்க 1 + 2 னு சொல்லி. இப்போ 1 + 2 3 by இந்த 2 அப்படி வந்துரும். இப்போ இதனுடைய ஆன்சர் என்ன அப்படினா 3/2. இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பல் கொடுத்திருந்தாங்கனா ஸ்டேட்டஸ் எல்லாம் பேர் அப்படியே ஆட் பண்ணி போடுவாங்க. இந்த டினாமினேட்டரியும் அப்படியே ஆட் பண்ணி 4 னு போடுவாங்க. சோ அது மாதிரி போட கூடாது. டினாமினேட்டர் ரெண்டும் சேமா இருந்ததுனா காமனா 1 மட்டும் தான் எடுக்கணும். மேல உள்ளத மட்டும் தான் ஆட் பண்ணனும். இப்போ அடுத்து பாருங்க 7/4 plus 5/2 னு இருக்கு. சோ இத எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படினா இப்போ இந்த ரெண்டு டினாமினேட்டரியும் பாருங்க 4 and 2 னு இருக்கு இல்லையா. சோ இது ரெண்டுமே 2 டேபிள்ல வர கூடியதா இருக்கு. 2 2s are 4 1 2s are 2. சோ இப்போ இந்த மாதிரி இருந்தது அப்படினா இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். இப்போ எல்சிஎம் வந்துட்டு நம்ம போட்டும் எடுக்கலாம் இல்லாட்டி இருக்குறதுல பெரிய நம்பர் எதுன்னு பாருங்க அதை எடுத்துக்கங்க. அப்ப இதல 4 தான் பெரிய நம்பர் இல்லையா. அப்ப 4 எடுத்துக்கங்க. இப்போ இந்த 4 வந்து 4th டேபிள்ல எத்தனை டைம் வரும்? 1 டைம் வரும் இல்லையா. 1 4s are 4. அப்போ 7 into 1. அடுத்து இந்த பிளஸ் போட்டுக்கங்க. இப்போ இந்த 4 வந்து 2 டேபிள்ல எத்தனை டைம் வரும்? 2 டைம்ஸ் வரும் இல்லையா. 2 2s are 4 னு வரும். அப்போ 5 into 2. 7 into 1 5 into 2. அப்ப 7 into 1 7 plus 5 into 2 10 divided by in the 4. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படினா that implies 7 plus 10 17 by in the 4. இத வந்து கேன்சல் பண்ண முடியாது இல்லையா. சோ இத அப்படியே நம்ம ஆன்சர் எடுத்துக்கலாம். அடுத்து 3rd one பாருங்க. இந்த ரெண்டு டினாமினேட்டர் எப்படி இருக்குனா வேற வேற நம்பர்ஸா இருக்கு இல்லையா. சோ இது மாதிரி இருந்ததுனா இத நம்ம cross multiplication பண்ணிக்கலாம் இல்லனா எல்சிஎம் எடுத்துக்கலாம். ரெண்டு எடுத்தாலுமே ரெண்டு ஒரே மாதிரி தான் வரும். இப்போ இத நம்ம cross multiplication பண்ணிக்கலாம். cross multiplication பண்றதுக்கு first நம்ம இந்த கீழ இருக்கக்கூடிய இந்த ரெண்டு denominator-ஐ நம்ம multiplication பண்ணிக்கணும். அப்ப 5 into 4 20 இல்லையா. 20 மேல பாத்தீங்கன்னா இங்க நியூமரேட்டர்ல 1 இருக்கு இங்க 4 இருக்கு. சோ first இது ரெண்டையும் நம்ம multiplication பண்ணிக்கணும். அப்ப 1 into 4 4 இந்த பிளஸ் கண்டிப்பா போடணும். அடுத்து 5 into 2 இது ரெண்டையும் மல்டிபிளிகேஷன் பண்ணிக்கணும். அப்ப 5 into 2 10 இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படினா 14 வரும். இந்த டினாமினேட்டர்ல உள்ளத அப்படி எழுதிக்கிங்க. அப்ப 14/20 இல்லையா. சோ இத நம்ம கேன்சல் பண்ணலாம். 2 டேபிள்ல கேன்சல் ஆகும் இல்லையா. 2 7s are 14 2 10s are 20 that implies இதுக்கு மேல நம்ம கேன்சல் பண்ண முடியாது. அதனால 7/10 தான் இதனுடைய ஆன்சர் எடுத்துக்கணும். இப்போ 3 types of fraction additions பார்த்திருக்கோம். இப்போ இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.